சீனாவில் இனி 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவில் 10 ஆண்டுகளுக்கும் மேல் கடைபிடிக்கப்பட்ட ஒரே குழந்தை கொள்கையால் அங்கு பிறப்பு விகிதம் பெரும் சரிவை கண்டது. 140 கோடி பேர் சீனாவில் உள்ளனர். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் வகையில் சீனாவில் குடும்ப கட்டுப்பாடு முறை அமலில் இருக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் சீனாவில் இளைஞர்களை விட முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நிபுணர்கள் குழு எச்சரித்தது. கடந்த 2016 ஒரே குழந்தை கொள்கையை சீனா ரத்து செய்ததுடன் தம்பதியர் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்தது. இதன்படி ஒவ்வொரு தம்பதியும் 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் பெற்றுக்கொண்டால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சீனாவில் குழந்தை வளர்ப்புக்கு அதிக செலவாகும் என்பதால் பொருளாதார சூழ்நிலை கருதி பல தம்பதிகள் 2வது குழந்தையை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை. இதன் காரணமாக சீனாவில் அண்மையில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் குறைந்தது தெரியவந்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியான நிலையில் மக்கள் தொகை வீழ்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது சீனா. அதாவது சீனாவில் குழந்தைகளின் பிறப்பு குறைவதால் நாட்டில் வயதானவர்களின் எண்ணிக்கை இளம் வயதினரை விட அதிகமாகும் என கவலை எழுந்தது. இது போன்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் வயதானவர்களுக்கு ஆதரவளிக்க தேவையான பணியாளர்கள் இல்லாமல் நாடு முழுவதும் மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அளவில் தேவை ஏற்படும் என வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்தனர். இந்த நிலையில் சீனாவில் 2 குழந்தை கட்டுப்பாட்டு திட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அங்கு மக்கள் இனி 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை குழு உறுப்பினர்களுடனான கூட்டத்துக்கு பிறகு இந்த கொள்கை மாற்றத்துக்கு அதிபர் ஷி ஜின்பிங் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டின் அரசு ஊடகமான ஷின்ஹூவா செய்தி வெளியிட்டுள்ளது.